ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வனிதா விஜயகுமார் பீட்டர் பால் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த நியூஸ் அப்ப அனைத்து சோசியல் மீடியாக்கள்லயும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வனிதா தன்னுடைய சொந்த வாழ்க்கையில எடுத்த இந்த முடிவுல லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சூர்யாதேவி, கஸ்தூரி, நாஞ்சில் விஜயன் என பலரும் மூக்கு நுழைச்சி பலவிதமா கேள்வி கேட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே அசராம பதில் கொடுத்தார் வனிதா விஜயகுமார். ஒரு பக்கம் இவரை ட்ரோல் பண்ணி மக்கள் வசைப்பாடினாலும் அதை பத்தி கவலைப்படாம பீட்டர் பாலுடன் எடுத்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சோசியல் மீடியாக்கள்ல பதிவிட்டு தன்னுடைய திருமண வாழ்க்கை எத்தகைய இனிமையானது என்பதை மற்றவங்களுக்கு தெரிவுபடுத்திக்கிட்டே இருந்தார் வனிதா. இந்த நிலையில அவருடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்திருக்குன்னு நம்ப தகுந்த சில வட்டாரங்கள் மூலம் தகவல்கள் வெளியாகியிருக்கு. சமீப காலமாகவே சமூக வலைதளங்கள்ல ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு கொண்டிருந்த வனிதா விஜயகுமார் அண்ட் பீட்டர் பால் திருமணம் குறித்த விவகாரம் அனைவராலும் அலசப்பட்டு வந்த நிலையில பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவுல அது ட்ரெண்டிங்கும் ஆணுச்சு. பீட்டர் பாலோட நடந்த திருமணம் குறித்து பேசிய லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், நாஞ்சில் விஜயன், கஸ்தூரி என பல பேரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டார் வனிதா. இந்த நியூஸ் பரபரப்பாகி இணையதளங்கள்ல எதிர்பாராத அளவுக்கு வைரலானது. பல்வேறு சர்ச்சைகளுக்கு அப்புறம் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் திருந்து போக பீட்டர் பாலுடன் எடுத்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சோசியல் மீடியாக்கள்ல வெளியிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் வனிதா. தொடர்ந்து ரெண்டு பேரும் ஜோடியா பல வெளியூர்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் போகிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. இந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கோவா போயிருக்காங்க. அங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட சின்ன வாய் தகராறு முற்றி போய் வாய்க்கால் தகராறா மாறிடுச்சு. கோவாவில இருந்து வீட்டுக்கு திரும்புற வழியில குடிச்சிட்டு மறுபடியும் தகராறு செஞ்சிருக்காரு வனிதா கிட்ட பீட்டர் பால். ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த வனிதா பீட்டர் பால வெளிவெளனு வெளுத்து வாங்கிட்டாராம். இதனால கோபமடைஞ்ச பீட்டர் பால் வீட்டுக்கு போகாம தன்னுடைய நண்பர்கள் வீட்டுல போய் தங்கியிருந்தாராம். அங்கேயும் போய் வெளுத்து வாங்கிட்டாராம் வனிதா. பீட்டர் கையில குவார்டர், நோ அதர் மேட்டர்னு சொல்றாராம் பீட்டர் பால். என்ன செய்யறதுனே தெரியாம தவிச்சிட்டு இருந்த பீட்டர் பால் ஆபீஸே கதின்னு அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு ஆபீஸ்ல படுத்திருந்திருக்காரு. அதுவும் அவர் வேலை பார்த்த பழைய ஆபீஸ்ங்கிறதுனால தயாரிப்பாளர் உள்ள விட மறுக்க ஆபீஸ் பார்க்கிங் பகுதியில படுத்துட்டு இருக்காருன்னு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜினிலா.